ஹாய் வெல்கம் டு டேஸ்டி டேஸ்டிங் இப்போது குயிக்கண்ட் டேஸ்டியாக முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முட்டைக்கோசை வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ சாதத்தோடு சேர்த்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நமக்கு வெங்காயம் கட் பண்ணுற வேலை கூட இல்லை காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து பூண்டு பற்கள் நாலு எடுத்து அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பில் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வதக்கும்போதே உப்பு சேர்த்திட்டோன்னா சாதத்தில் சேர்த்து கடிப்படும் போது காரம் தெரியாது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் பெருங்காயத்தூள் நல்லா வதங்கிருச்சு இப்போ கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வாஷ் பண்ணி வச்சிருந்த கோஸ் சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் இதுக்கு தண்ணி கூட நான் ஊற்ற தேவையில்லை இப்போ தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இடையில அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க எட்டி 80 வந்துருச்சு இப்போ கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பிளேட்டில் ஆற வச்சிருந்தேன் சாதத்தையும் வந்து அந்த முட்டைக்கோஸ் கூட சேர்த்திக்கலாம் சாதம் வந்து இதுக்கு ஆற வச்சு சேர்த்திக்கோங்க சூடாக சேர்த்துனோன்னா கட்டிப்பட்டு கொழஞ்சிரும் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் அது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ